Hi friends, welcome back my channel Jyothisubbu. இன்னைக்கு நம்ம கோதுமை சம்பா கோதுமை வச்சு எப்படி ஹல்வா பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நான் இந்த மாதிரி முழு கோதுமையை அரை கப் எடுத்திருக்கேன், ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கோதுமையை நம்ம ஜாரில் எடுத்துக்கிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிக்கிறேன். அது பார்த்திங்கன்னா 1/2 கப் மெஷர்மெண்ட், அதனால் நான் 2 வாட்டி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதை வடிகட்டிக்கணும். அப்போ நம்மளுக்கு அந்த பால்லாம் வந்து கீழே வந்துடும். ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அதிலிருந்து பால் எல்லாமே கீழே வந்துடும். நான் வந்து மறுபடியும் இன்னொரு 1 கப் வாட்டர் வந்து ஆட் பண்ணி மறுபடியும் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை வடிகட்டிக்கிறேன். நம்மளுக்கு இந்த அளவுக்கு மில்க் வந்திருக்கு. இந்த மில்கை பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 1 ஹவர் ரெஸ்ட்டில் வச்சிடணும். எதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ண வாட்டர்லாம் மேலே வந்து தேங்கி நிற்கும். அந்த வாட்டர் அந்த மாதிரி தேங்கினதுக்கப்புறமா அதை நம்ம வந்து எடுத்துடணும். அந்த வாட்டர் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அந்த வாட்டரை வந்து அதிலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நம்மளுக்கு அந்த திக்கான மில்க் மட்டும்தான் வேணும். நம்மளுக்கு இவ்வளோ திக்கான மில்க் வந்து கிடச்சிருக்கு. இந்த மில்கை மறுபடியும் நம்ம வந்து வடிகட்டணும். ஏன்னா அதில் ஏதாச்சும் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு ஹல்வா பார்த்திங்கன்னா அதோடய டெக்ஸ்சர் நல்லா வராது. ஸோ நம்மளுக்கு க்ளீனான மில்க் வேணும். ஸோ அதனால் அந்த மாதிரி வடிகட்டிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 1/2 கப், அதுக்கு மேலே 1/4 கப் மில்க், 1/4 கப் மில்க் வந்து கிடச்சிருக்கு. மொத்தம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3/4 கப் மில்க் கிடச்சிருக்கு. அதில் வந்து 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அது வந்து 1/2 கப் பண்ணுறதுனால 4 டைம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளோட கோதுமை மில்க் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. நான்ஸ்டிக்காக இருந்தால் ரொம்ப நல்லது. நான் வந்து 1/2 கப் ப்ரௌன் சுகர் வந்து யூஸ் பண்ணுறேன். 1/2 கப் சுகருக்கு வந்து 1/2 கப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்க சுகரில் 1/2 கப் வந்து கேரமலைஸ் பண்ணிவிட்டு அந்த கேரமலைஸ் பண்ண சுகரை வந்து சுகர் சிரப்பை வந்து இந்த நார்மல் சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த கலர், அந்த ப்ரௌன் கலர் வந்து கிடைக்கும். இப்போ இந்த சுகர் சிரப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன கம்பி பதம் வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை பாலை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு அந்த சிறு கம்பி பதம் வந்ததுனால நம்ம வந்து நம்ம எடுத்துருக்க கோதுமை பாலை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணால் ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து திக்காக ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி திக்காக ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக கீ ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணணும். எனக்கு இந்த ஹல்வாவுக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக 12 டேபிள் ஸ்பூன் கீ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 10 டேபிள் ஸ்பூன் வந்து நார்மலாக இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து லாஸ்ட்டாக கேஷ்யூநட்ஸை ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக எனக்கு வந்து 12 டேபிள் ஸ்பூன் வந்து இந்த ஹல்வாவுக்கு யூஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம இந்த மாதிரி கீ ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கீழே வந்து அடி பிடிச்சிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க.
எனக்கு இந்த ஹல்வா ரெடி ஆகிறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் ஒரு 2 டேபிள்ஸ்பூனில் கேஷ்யூ நட்ஸை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண நம்ம ஆட் பண்ண கீ எல்லாமே வந்து வெளியே வரும். அந்த மாதிரி வெளியே வந்தது அப்படின்னா அதுதான் வந்து கரெக்ட் டெக்ஸ்சர் அல்வாக்கு வந்து. அப்போ வந்து நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்களா எவ்வளோ நல்லா திக்காயிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள் நம்ம ஆட் பண்ண கீ எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் அந்த ஹல்வா வந்து பேனு கூட ஒட்டாமல் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடுது. நம்மளோட ஹல்வா ரெடி. இப்போ பாருங்கள் அதை நம்ம நான் எடுத்து ஒரு பிளேட்டில் வைக்கிறேன். அதோட டெக்ஸ்சர் பாருங்கள், நம்மளுக்கு அந்த கரண்டியில் ஒட்டாமல் அப்படியே நீட்டாக கீழே விழுது பாருங்கள். இதுதான் வந்து கரெக்ட் டெக்ஸ்சர் ஹல்வாக்கு. ஸோ எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.